கேளுங்க மாமியாரே. நீங்களும் ஒரு மருமகதானே. சின்ன சின்ன புள்ளிகள் வைத்தாலே வண்ண வண்ண கோலங்கள் தானே. ஒற்றுமையாய் வாழும் பெண்ணாலே சந்தோஷங்கள் சேரும் தன்னாலே. எது வந்த போதும் பெண்ணே எதிர்கொண்டு வென்று காட்டு. உன் பொன் சிரிப்பு ஒன்றே மனவலிகளுக்கு தீர்வு. தன்னை தந்தவள் நல்ல பெண்மகள் கண்ட கூட்டு குடும்ப வேதம். நம்மை காப்பதும் கட்டி மேய்ப்பதும் பெண் என்ற இனிய நாதம். சின்ன சின்ன புள்ளிகள் வைத்தாலே வண்ண வண்ண கோலங்கள் தானே. பெண்மையை பெண்மை போற்றும் காலமது வாராதோ. வாழ வரும் பெண்ணவளை ஒரு பெண்மகளை கொடும் தீயர சுடலாமோ. எத்தனை கனவுகள் இங்கே சாம்பலாய் கருகியதோ. விடியல் வரும் நாள் வருமாயிரு நிரந்தரமாய் இந்த வேதனை தீர்ந்திடுமா. நேற்று வரை நீ கூட வாழ வந்த மருமகள் தான். மாமியாரானதினால் பழைய கதை மறந்திடுமா. மருமகள் உன் புதுமகள் அதை நீயும் நெஞ்சில் கொண்டால் அன்றே. சின்ன சின்ன புள்ளிகள் வைத்தாலே வண்ண வண்ண கோலங்கள் தானே. வானமழை நீயே பெண்ணே ஞானமும் நீதானே. வீடு தனி காப்பதும் நீ வளம் சேர்ப்பதும் நீ ஒரு கோடையில் ஈரும் நீ. ஆயிரம் கவிதையில் சொன்னோம் அவளிடம் சொன்னோமா. அச்சில் வரும் வார்த்தைகளும் வெறும் வர்ணனையும் பெண்ணை விடுதலையாக்கிடுமா. மாலையோடு பூச்சூடி வீடு வரும் நாள் முதலே காதலோடு சீராட்டி வாழ வந்த பொன்மகளாம். கணவனே கொண்ட துணைவனே சுகம் நாடும் காக்கும் பெண்ணை போற்று. சின்ன சின்ன புள்ளிகள் வைத்தாலே வண்ண வண்ண கோலங்கள் தானே. திடீர்னு ஃபோன் பண்ணி பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னதும் நீ வழக்கம் போல ஏதோ தமாஷ் பண்றேன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா சொன்ன மாதிரி நீ வந்து நின்ன உடனே ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. பொண்ணு வேற இன்னும் காலேஜ் இருந்து வரலையா, அது வேற டென்ஷன் ஆயிடுச்சு. நல்ல வேளை இவர் வீட்டில் இருந்ததுனால தான் நான் தப்பிச்சேன். இவ இருக்கால நீங்க வந்த உடனே ரூமுக்குள்ள வந்து பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க பொண்ணு பார்க்க வந்துட்டாங்கன்னு என்ன டென்ஷன் பண்ணிட்டா. இவளுக்கு எப்ப பார்த்தாலும் டென்ஷன் தான். இவ பிபியை செக் பண்ணா டாக்டரே பயந்துருவாரு. நீங்க வேற இவ முதல் வாட்டி டாக்டர் கிட்ட பிபி செக் பண்ண போனா இவளுக்கு செக் பண்ணிட்டு அவருக்கு பிபி எகிரிடுச்சு. இவரை பாருங்க, இவருக்கு என்ன கிண்டல் பண்ணலன்னா தூக்கமே வராது. இந்த விஷயத்துல இவரும் ஒன்னும் சளைச்சவர் இல்ல. சமயம் பார்த்து கரெக்டா மாறி விடுற. ஆனா ஒண்ணு, என் பையன் இந்த விஷயத்துல இவர மாதிரி இல்ல. ரொம்ப இழகுன மனசு, எல்லார் மேலயும் பாசம், விளையாட்டுக்கு கூட யாரையும் நோக்கடிக்க மாட்டான். சுருக்கமா சொன்னா வானத்தை போல படத்துல வர விஜயகாந்த் மாதிரி. ஸ்ரீய பத்தி எனக்கு தெரியாதா? தங்கமான பையனாச்சே. ஸ்ரீக்கு எங்க பொண்ணு பொருத்தமா இருப்பா. பிரியா அதிர்ந்து கூட பேச மாட்டா. பெரியவங்கன்னா அவ்வளோ மரியாதை. கவிதா, நிர்மலா மேடம் வரவையில சோப்பாயில் ஊத்தி வச்சிருந்தோமே, விழுந்துட்டாங்களா? விழுந்துட்டாங்களா? காட்டு கத்தல் கத்திருக்குமே, அதுக்கு பயந்துதான் நான் அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். அந்த கண்கொள்ளா காட்சி பார்க்க முடியாம போச்சே. நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. என் பொண்டாட்டி பொண்ணை பத்தி கொஞ்சம் நல்லபடியா சொல்லணுமேங்கிற எண்ணத்துல ஓவரா சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஓகேடி, நாளைக்கு காலையில மீட் பண்ணுவோம். பாய். பிரியா இங்க வாமா, இப்படி உட்காரு. இவன் என் ஃப்ரெண்டு சித்ரா, இவரு இவங்க ஹஸ்பண்ட். ஹாய் ஆண்டி. ஹலோ அங்கிள். இப்படி வந்து உட்காருமா. வா. எதுக்கு ஆண்டி? இங்கே வசதியா இருக்கு. இரு சித்ரா, இவளுக்கு புடவை கட்டி கூட்டிட்டு வரேன். எதுக்கு? ஓஹோ, இவங்க என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? பயங்கர புத்திசாலியா இருக்கியே, பளிச்சன் புரிஞ்சுக்கிட்ட. அதெல்லாம் நிறையவே இருக்குங்க. என்ன துடுக்குத்தனம் கொஞ்சம் ஜாஸ்தி. ஒரே பொண்ணு இல்லையா, கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டோம். அது சரி, இந்த வயசுல இந்த மாதிரிலாம் இருக்கிறது தானே அழகு. கரெக்டா சொன்னீங்க அங்கிள். இந்த மாமிக்கு தான் புரியவே இல்லை, எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க. நீயே சொல்லு சித்ரா, இன்னொரு வீட்டுல போய் வாழ போற பொண்ணு அடக்கமா இருக்க வேண்டாமா? எனக்கு வரப்போற மருமக குஷி படத்துல வர ஜோதிகா மாதிரி துரு துருன்னு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். பிரியா அப்படியே இருக்கா, அதுல எனக்கு பரம திருப்தி. பிரியா நீ இப்படியே இருமா, அம்மா சொல்றாங்கன்னு மாறிடாத. என்ன? கண்டிப்பா. ஏமா என்னமா படிச்சிட்டு இருக்க இப்போ? பிபிஏ ஃபைனல் இயர். வெரி குட். பிபிஏ முடிச்சிட்டு அடுத்து என்ன, எம்பிஏ பண்ண போறியா இல்ல அடுத்து என்னங்க இருக்கு? கல்யாணம் ஆச்சுன்னா படிப்பை விட வேண்டியதானே? ஏன் விடணும்? எங்க வீட்டுக்கு வந்தாலும் பிரியா தொடர்ந்து படிக்கலாம். எனக்கு என் மருமக வேலைக்கு போறதுல தான் விருப்பம் இல்ல, படிக்கிறதுனா எனக்கு சந்தோஷம்தான். ஆண்டி இவர் கிரேட் ஆண்டி. எனக்கு கூட வேலைக்கு போகுதுன்னா பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் எதுக்குமா மேல மேல படிக்கணும்? படிப்பு அறிவை வளர்க்க, வேலைக்கு போறதுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லப்பா. அப்படி சொல்லுமா. லலிதா, எனக்கு பிரியாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. நாளைக்கு நான் ஸ்ரீ அனுப்பி வைக்கிறேன். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டோம். பிடிச்சு போச்சுன்னா உடனே முகூர்த்த பாத்திர வேண்டியதுதான். இது கூட பிரியா ஸ்ரீய பாக்கணும் தான், இல்லனா ஸ்ரீக்கு பொண்ணை காட்ட வேண்டிய அவசியம் கூட இல்ல. கட்டுற தாலியனா கட்டிடுவான். அந்த விஷயத்துல அவன் மன்னன் படத்துல வர ரஜினிகாந்த் மாதிரி. அப்ப கிளம்பலாமா? இருங்க இருங்க, டிஃபன் சாப்பிட்டு போலாம். அதெல்லாம் கல்யாணம் முடிவான பிறகுதான். லலிதா, பிரியாவோட போட்டோ ஒண்ணு கூட ஸ்ரீக்கு காமிக்கணும். இரு கொண்டு வரேன். பிரியா வரும்போது ஸ்ரீயோட போட்டோ கொண்டு வரலன்னு கோச்சுக்காதம்மா. இந்தா சித்ரா. சரி, நாங்க கிளம்புறோம். வரேன், போயிட்டு வாங்க. வரேன் லலிதா. வரேன் பிரியா. வரேங்க. வரேம்மா. பாய். பாய். வச்சுக்கிட்டு நான் பசியோட காத்துட்டு இருக்கேன். அவ ஹோட்டலுக்கு கூப்பிட்டாளா, அவரும் போயிட்டு வந்துட்டாரா. இதுக்கு என்ன அர்த்தம்? ஆம்பளைங்களுக்கு வீட்டுல சாப்பாடு போடலனா அவங்க வெளியில போய் சாப்பிட தயங்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கு நான் கௌதம தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா நீ அவரை தொடர்ந்து பட்டி போட்டுட்டு இருக்க. பக்கத்துல வேற ஒரு விருந்து பார்த்த உடனே அவரு கவலைப்பட்டிருப்பாரு. நான் அன்னைக்கே சொன்னேன், புரிஞ்சு நடந்துக்கோன்னு. அதுக்கப்புறம் நீ அதை கேட்கலனா அது உன் தப்பு தான். தப்புதான், ஆனா அதுக்குள்ள அவர் அப்படி அவசரப்படுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. உனக்கு இது அதிர்ச்சியா இருக்கு, ஆனா எனக்கு உன்னை பரம எதிரியா நினைக்கிற மீரா உன் வீட்டுக்குள்ளே தங்கிக்கிட்டு இருக்கிறது அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு. ஆமா, அவ பழைய சம்பவங்கள் எதையும் உன் வீட்டுல சொல்லலையா? சொல்லியிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு உனக்கு தெரியாதா? நல்ல வேலை அவ என்கிட்ட கூட சகஜமாதான் நடந்துக்கிறா. ஆனா எனக்குதான் அவளை பார்த்தா எரிச்சலும் பயமும் சேர்ந்து வருது. எதுக்கும் அவகிட்ட ஜாக்கிரதையா இரு. எங்க என்ன பத்தின உண்மைய அவ சொல்லிடுவாளோன்னு ஒரு பக்கம் பயம், எங்க என் புருஷனை தட்டி பறிச்சுக்குவாளோன்னு இன்னொரு பக்கம் பயம். வில்லிக்கே வில்லியா? சபாஷ், சரியான போட்டி. அவ ஒரு தைரியமான ரிப்போர்ட்டர், எதையும் செய்ய துணிவா. அவளால என்னைக்குமே உனக்கு ஆபத்து தான். ஆனா ஒண்ணு, அவ ரகசியத்தை யார்கிட்ட சொல்றதா இருந்தாலும் உன்னால தடுக்கவே முடியாது. உன் புருஷனை அவ வசப்படுத்திக்கிறதுல இருந்து உன்னால நிச்சயமா தடுக்க முடியும். அப்போ அவ என் புருஷனை தட்டி பறிச்சுக்குவாளுங்கிற பயம் உண்மையாதான் இருக்குன்னு சொல்றியா? இருக்கலாம், இல்ல வெறும் சந்தேகமா கூட இருக்கலாம். ஆனா அது உண்மையாகாம பாத்துக்கோ. இடஒதுக்கீட்டுல வேணா பெண்கள் 33% போதுன்னு நினைக்கலாம். ஆனா புருஷன் விஷயத்துல 100% கிடைச்சாகணுங்கிறது அவங்க உரிமை. அதை மட்டும் மறந்துடாதடி. நீ குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறதால புருஷனையும் தக்க வச்சுக்கலாம். அதே நேரத்துல அந்த குடும்பத்தோட வாரிச நீ பெத்து கொடுத்தாலோ இல்ல வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருந்தாலோ உன்னோட எல்லா குட்டும் வெளிப்பட்டா கூட ஒரு சிம்பத்தில நீ தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேல ஓ சாமர்த்தியம். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். டைப் தான், அம்மா அப்பாவுக்கு அடங்கின புள்ளதான். அதுக்காக அவங்க பேச்சை கேட்டு காதலை கைவிற அளவுக்கு கோடை கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலையால காதலியை கைவிட்டுட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு தாஜ்மஹால் கட்டுறதை விட காதல ஜெயிச்சு அவ கழுத்துல தாலி கட்டணுன்றதான் என்னோட கொள்கை. கட்டாயமா உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டுறேன், நீதான் என் மனைவி. எங்க போனீங்க நீங்க ரெண்டு பேரும்? தூங்கி எஞ்சி பாக்குற யாருமே காணோம். தனியா போர் அடிச்சு போச்சு. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. இன்னைக்கு நாங்க போயிட்டு வந்தோம், நாளைக்கு நீ போயிட்டு வா. எங்க பொண்ணு பாக்கதா? அம்மா விளையாடாதீங்கம்மா. நான் ஏன் உங்ககிட்ட விளையாடுறேன்? என் ஃப்ரெண்டோட பொண்ணை பார்த்து பேசி முடிச்சுட்டு தான் வந்திருக்கோம். நாளைக்கு நீ அவளை பார்க்க வரதாவும் சொல்லிட்டோம். உனக்கு இது அதிர்ச்சியா இருக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா வேற வழி இல்லை. நீ இதுக்கு சம்மதிச்சுதான் ஆகணும். இந்தா பிரியாவோட போட்டோ, நல்லா பாத்துக்கோ. பொண்ணு உனக்கு எல்லா விதத்திலயும் பொருத்தமா இருப்பா, படு சுட்டி. நீ போய் பாக்குறது கூட ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். இந்த கல்யாணம் முடிவாயிடுச்சு. பிரியா தான் உன் வருங்கால மனைவி. வாங்க. உன்னோட வருங்கால மனைவி. சாந்தி, உன்னை தவிர வேற யாரும் எனக்கு மனைவி வர முடியாது. நீதான் மனைவி. ஏண்டா அழற? அப்பா, இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா, எப்படியாவது நிறுத்திருங்கப்பா. டேய், கல்யாணம்னு உன்னை பயந்துட்டியா? அப்புறம் படிப்பே முடியலன்னு கவலைப்படுறியா? வேற என்னடா ப்ராப்ளம்? நாங்க பாத்துருக்கிற பொண்ணு ஒருவேளை உனக்கு பிடிக்கலையா? நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன்ப்பா. ஆமாண்டா, அன்னைக்கு ஒரு நாள் உங்க அம்மா கூட இந்த மேட்டரை பத்தி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. பட் நான் இந்த விஷயத்தை அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கல. இந்த விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா உண்மையிலேயே இந்த பொண்ணு பாக்குற படத்துக்குலாம் போயிருக்க மாட்டேன்டா ஸ்ரீ. அம்மாக்கு என் லவ்வோட சீரியஸ்னஸ் தெரியும்பா, அதனாலதான் வேற பொண்ணை பார்த்துருக்காங்க. ஆமா, நீ லவ் பண்ற பொண்ணுகிட்ட என்ன குறை இருக்குங்கிற உங்க அம்மா? வேற என்னப்பா, பணம். அவகிட்ட பணம் இல்லை, அதான் அவகிட்ட இருக்க ஒரே குறை. அது என்னடா குறை? நல்ல குணமான பொண்ணு தானே அவ? கண்டிப்பாப்பா. ஆமா, பொண்ணு யாருன்னு சொல்லவே இல்லையே என்கிட்ட. நீங்க ஏற்கனவே இவ்வளோ பார்த்துருக்கீங்கப்பா. நான் பார்த்துருக்கேன். விக்ரமோட கல்யாணத்துல நீங்களும் ஆர்கே சித்தப்பா பேசுறீங்க தெரியுமா? அவதான் என்னோட சாந்தி. ஓ ஆமாண்டா, ஒரு பொண்ணு கலகலன்னு எங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது. அந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணா தானே தெரிஞ்சது. ஆனா அம்மாக்கு பிடிக்கலையப்பா. அம்மா சொல்றத கேட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது சாந்திக்கு செய்யற துரோகம் இல்லையாப்பா? அப்பா அவ என் மேல உயிரே வச்சிருக்கா, என்ன ரொம்ப நம்புறாப்பா. சாந்தியை தவிர வேற எந்த பொண்ணையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுப்பா. நான் அவளை ஏமாத்திட்டேன்னா கண்டிப்பா உயிரை விட்டுருவா. அவ போயிட்டானா நானும் இருக்க மாட்டேன். டேய், அப்படி இல்ல பேசுங்க, அந்த மாதிரில எதுவும் நடக்காது. என்ன நாங்க போய் பேசிட்டு வந்திருக்கோம் அவ்வளவுதானே. அந்த பொண்ணை பார்க்கவே இல்லைன்னு நினைச்சுக்கோ, போதுமா? ஆனா அம்மா நாளைக்கு போய் அந்த பொண்ணை பார்க்க சொல்றாங்களே. நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் உங்க அம்மாவுக்கு பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். புரிய வைக்க வேண்டியது எனக்கு இல்ல, உங்க பிள்ளைக்கு தான். ஏங்க, அவன் தான் காதல் அது இதுன்னு குழம்பி போயிருக்கான். பெத்தவங்க பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு புத்திமதி சொல்றதை விட்டுட்டு நீங்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே. இந்த சாந்தி பூந்தி எல்லாம் இனியோட மறந்துட சொல்லுங்க. இல்ல சித்ரா, நான் என்ன சொல்ல, நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். இவன் போய் நாளைக்கு பிரியாவை பாக்குறான் இல்ல, நீங்க என்ன உயிரோட பார்க்க முடியாது. பெண்கள் 33% கிடைச்சா போதுன்னு நினைக்கலாம். ஆனா புருஷ விஷயத்துல 100% கிடைச்சாகணுங்கிறது அவங்க உரிமை. அதை மட்டும் மறந்துடாதடி. நீ குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறதால புருஷனையும் தக்க வச்சுக்கலாம். அதே நேரத்துல அந்த குடும்பத்தோட வாரிச நீ பெத்து கொடுத்துட்டாலோ இல்ல வயிற்றுல சுமந்துகிட்டு இருந்தாலோ உன்னோட எல்லா குட்டும் வெளிப்பட்டா கூட ஒரு சிம்பத்தில நீ தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேல உன் சாமர்த்தியம். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். போட்டுக்கிட்ட மாதிரி நானே எனக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய தாம்பத்தியத்தை ஏன் வாயாலேயே கெடுத்துக்கிட்டேன். நான் தோண்டின குழியில நானே விழுந்துட்டேன். பிரச்சனை ஆரம்பிச்ச நானே தான் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். தாமதப்படுத்துற ஒவ்வொரு வினாடியும் எனக்கு தான் ஆபத்து. அதனால காலையில முத வேலையா அத்தை கிட்ட இதை பத்தி பேசிட வேண்டியதுதான். ஹலோ காயத்ரி, நான் சரோஜா பேசுறேன். உன் போனை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, நான் கேட்ட விஷயம் என்னாச்சு? நீ பாட்டுக்கு வேலைக்காரி பாருன்னு சொல்லிட்ட. ஆனா இந்த காலத்துல வேலைக்காரி கிடைக்கிறது அவ்வளோ ஈஸியா என்ன? ஏன் சம்பளம் ஏதாவது அதிகமா கேக்குறாங்களா? அது கேட்ட பரவாயில்லையே, டெய்லி ஒரு குடம் தண்ணி இல்ல கேக்குறா, கட்டுப்படி ஆகுமா? சரி, கிடைக்கும் போது கிடைக்கட்டும். அது வரைக்கும் நாமளே செஞ்சிட்டு இருக்க வேண்டியதுதான். உன் தலைவிதியை பாத்தியா காயத்ரி? உன் மாமியார் கூட இருக்கிற வரைக்கும் ராணி மாதிரி இருந்த, இங்க வந்து நீ ஏன் வேலை செய்யற? ஏன் காயத்ரி, உன் மருமக ஒரு வேலையும் செய்ய மாட்டாளா? எல்லா வேலையும் அவதான் செய்வா. இப்ப கூட துணி துவைச்சிட்டு இருக்கா. நான் தான் சும்மா இருக்க கூடாதுன்னு சமையல் செஞ்சிட்டு இருக்கேன். என் மருமக தங்கம். என்ன தங்கமோ? இது வரைக்கும் வயத்துல ஒண்ணு தங்கலையே. அது தங்கின பிறகு தங்கம் வயிறோன்னு கொஞ்சலாம். அது அது நடக்க வேண்டிய நேரத்துல தான் நடக்கும். இதெல்லாம் நம்ம கையிலயா இருக்கு? நீ உன் மருமகளை விட்டு கொடுக்க மாட்டியே. சரி, நான் அப்புறமா போன் பண்றேன். அந்த வேலைக்காரி விஷயத்தை மட்டும் மறந்துடாத. வச்சிட்டுமா? ஓகே. துணியெல்லாம் துவைச்சு முடிச்சிட்டியா பத்மினி? முடிச்சாச்சாத்தா. ஒரு வேலை முடிச்சு அடுத்த வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமா. உடம்பு என்னத்துக்காகிறது? நான் வேணா சமையல பாத்துக்கிறேன். பரவாயில்ல அத்தை. நீ சொன்னா கேட்க மாட்ட. அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு பத்மினி. அன்னைக்கு நீங்க இன்னும் தலைக்கு குளிக்கலையான்னு கேட்டீங்க. அம்மா வந்தப்பவும் சீக்கிரமா அவங்க பாட்டி ஆகணும்னு சொன்னாங்க. அதனால டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நானே சொல்லணும் தாமா இருந்தேன். எங்க நான் சொன்னா குறை சொல்றேன் நீ நினைச்சுக்குவேன்னு தான் தயங்கிட்டே இருந்த. தாராளமா போயிட்டு வா. போகும்போது கௌதமியை கூட்டிட்டு போ. இன்னைக்கு சாயந்தரமே அப்பாயின்மெண்ட் வாங்க. சரி அத்தை, நான் போய் ஃபோன் பண்றேன். சரி. பாவம், இவளும் பொண்ணு தானே. இவளுக்கும் தாயாகணும்ன்ற ஆசை இருக்காதா? பத்மினி, என் செல்லங்க. பத்மினி. இதோ இங்கதான் இருக்கு. சார்ஜ் ஆயிட்டு இருந்தது, இந்தாங்க. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். சாயந்தரம் வர லேட் ஆகுமாங்க? ஒரு நாள் லேட்டா வந்தா டெய்லி லேட்டா வருவாங்களா? அதுக்கு இல்லைங்க, கொஞ்ச நாளாவே பாக்குறவங்க எல்லாருமே எந்த விசேஷமும் இல்லையான்னு கேக்குறாங்க. அத்தை மாமா கூட கேட்டாங்கங்க. அவங்க கேக்குறதும் நியாயம் தானே. ஒரு பொண்ணு முழுமை அடையிறது தாய் மேல தானேங்க. அதனால இத்தனை நாள் ஆச்சு, டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணிக்கோங்கன்னு அத்தை சொன்னாங்க. அவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னா நீயும் புரியாம பேசுறியே. உன் நிலைமை அவங்களுக்கு தெரியாது இல்ல. உன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சப்புறம் எல்லாம் தானே சரியா போகும். அவங்க கேட்டாங்கன்னா டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தாச்சுன்னு சொல்லு. இல்லைன்னா அவங்க மனசு வேதனைப்படும். என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா? நான் வரேன். இந்த முடிச்ச எப்படிதான் அவுக்குறதுன்னு தெரியலையே.